ज्ञानानन्दमयम् देवम् निर्मलश्चर्यातिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्गीवम् उपारम्भाम् विचनो मुनिमध्यमामस्मताचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गलगुरुकुलैकूलयोत्तियन्नम् मणिनगरत्तुलगणित्यम् विळक्कुम् ज्योति ோ விளக்காய் போன்றி முழுதும் உயர்கொண்ட வீரமி தன்னை செங்கடும் கருமுகிலை ராமன் தன்னை நகர் திருச்சி திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று குருக்கானாலே எங்கள் விளங்கும் சித்தம் வேதாந்த நேசிகனார் விளங்கட்டும் என் மனதில் என்றும் அடித்தளமாயிடும் கிருக்கீரக பத்தி கலம்ப பழகம் 861வது பாசுரம் பாதுகிரி உலகத்துக்கு நன்மையை செய்யக்கூடியது உலக மக்களெல்லாம் கேட்கக்கூடியது அந்த பாத்திரத்தில் பூமி பிராட்டியும் சரணாகதி செய்வதாக இங்கே சுவாமி பேசுகிறார். சந்தசக்கர கதாபாணி துவாரகா நிலையாச்சிட்ட கோவிந்த குந்தரி காட்ச லட்சமாம் சரணாகதம் என்று பாதுகை இடத்திலே பூமி பிராட்டி சரணாகதி செய்ததாகவும் தன் பாரத்தை தாங்க முடியவில்லை நிலையிலே பிரார்த்தித்ததாகவும் அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டதுடன் வெகுமதியாக சமையின்ற மிகச்சிறந்த குணத்தை கொண்டதனாலே பூமி பிரட்டிக்கு தன் ரத்னங்களாகிய வண்ண புடவைகளை அளிக்கிறாள் என்று பேசுகிறார். பாதுகையே பார் மகளும் பாரம் தாங்காமல் பலனளிக்கும் உன்னிடம் தன் பாரத்தை தந்திட்டாள் பாதுகையே பார் மகளும் பாரம் தாங்காமல் பலனளிக்கும் உன்னிடம் தன் பாரத்தை தந்திட்டாள் சுமப்பதில் சளைக்காத சுந்தரிக்கு உன்மணி ஒளியால் வண்ண புடவைகளை வாரி சளைக்காத சுந்தரிக்கு உன்மணி ஒளியால் வண்ண புடவைகளை வாரி வணங்குகிறாய். சரணாகதி செய்த திரௌபதிக்கு எம்பெருமான் கண்ண பரமாத்மா புடவைகளை வாரி வழங்குவது போல இங்கே அந்த சன்னிவேசத்தை கருதி பூமி பிராட்டிக்கு பாதுகை ரத்னங்களாகிய ஒளி புடவைகளை அளிக்கிறாள் என்று பேசுகிறார். அடுத்தது 862வது பாசுரம். இந்த 862வது பாசுரத்திலே சூரியன் சந்திரன் அக்னி என்ற மூன்று தேவிகளையும் சேர்ந்து இருப்பதாக உணர்கிறார் பாதுகையே. ஒளியானது ரத்னங்களாக ரத்ன கற்றைகளாக பாதுகையை வெளிப்படுகிறது. ஏற்கனவே புடவை சிறந்ததை பார்த்தது போல இங்கே சக்கராயுதம் ஒளி உள்ளது. அது தன் ஒளியை மறைத்துக் கொண்டு மக்கள் அனுகிரகம் செய்தது அல்லவா? அந்த நிலையிலே இங்கே மூன்று ஒளிகளை இணைத்து பேசுகிறார். 862வது பாசுரத்தில் பாதுகையே உன் ஒளியே பல்வண்ணம் உண்டன்றோ ஒளிவண்ணம் காண்டையிலே கதிரவனாய் திகழ்கின்ற மதிவண்ண ஒளியானாய் உன்மகளே பாதுகையே மாசற்ற தீ ஒளியாய் மனமயக்கம் அளிக்கின்றாய். இங்கே கதிரவனைப் போல திரிகிறாள்
என்று பேசுகிறார். அது மட்டுமல்ல, சந்திர ஒளியும் அக்னி ஒளியும் அங்கே திகழ்கிறது. எனவே இந்த 262 இருட்டை போக்குவதாக, சமோ குணத்தை நீக்குவதாக, ஒளியை உமிழ்வதாக இங்கே காட்டுகிறார். 862 பாசுரத்திலே சூரிய ஒளியும் சந்திர ஒளியும் அக்னி ஒளியும் இந்த 3 ஒளிகள் தான் முக்கியமான நிரந்தரமான ஒளிகளாக விளங்குவதாலே அந்த 3 ஒளிகளுமே பாதுகையிலே காண கிடைக்கின்றன என்பதை 862 பேசினார். 862 சுக்கிரபானு என்றும் பாவகன் என்றும் சந்திரரூபா என்றும் இந்த சூரிய அக்னி சந்திர ஒளிகளை குறிக்கிறார். 863 முதிர்ந்த பவழமாகவும் தங்கமாகவும் முத்தாகவும் சாயம் சந்தியிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். 863 பாசுரம் அந்த 63 பாசுரத்திலே சாயங்காலமான அந்தி மாலை, அந்த அந்தி மாலை பொழுதிலே சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் சிறப்பாக செந்நிற வானமாக காணப்படுகிறது. உலகங்களெல்லாம் வணங்குகின்றன. தங்கமாக சந்திரன் உதயமாக இருக்கிறது. காப்ப சாந்தி ஏற்படுகிறது. கங்கராஜனுடைய பாதுகையை அனுபவிக்கிறார் சுவாமி. அடித்தளமே அமைதி தரும் மந்தி மாலையாயுள்ள, அடித்தளமே அமைதி தரும் மந்தி மாலையாயுள்ள செம்பவள ஒளியாய் சாயங்கால வேளையினுடைய அற்புதமான அனுபவம். செம்ப வள ஒளியாலே சேர்ந்த முத்துச் சுடர்களுடன் பொன்னொழியும் இணைந்து இருக்க மதியுடனே மாலையதோ வணங்கத்தக்க வேளையதே, வணக்கத்திற்கு உரியவள் நீ வணங்கத்தக்க வேளையதே, வணக்கத்திற்கு உரியவள். 964 பாசுரம் சென்றார முடியும் சமயத்திலே பாதுகையின் பலவித ரத்தன கிரகணங்கள் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. 864 பாசுரத்திலே தாமரை அள்ளி கழுநீதல் என பொன்னிறமும் வெண்மை நிறமும் இந்திரநீலச் சுடரும் இப்படி கலந்து இருப்பதாக பேசுகிறார்கள். 864 பாசுரம் கருணைதல் பூக்கள் அல்லிப்பூக்கள் தாமரை பூக்கள் பரப்பியது போல் நடைபாவாடையாக அங்கே காட்டப்படுகிறது. 864 பாசுரத்தை பார்க்க இருக்கிறோம். பரப்புகிறாய் நீங்கள் பன்மணிகள் வண்ணத்தால், பரப்புகிறாய் நீங்கள் பன்மணிகள் வண்ணத்தால், மிகுந்த பக்தியை உடைய ரத்ன ஒளிக்கற்றைகள்
ஆச்சரியமான மென்மையுடையது. ரங்கநாதன் திருவடிகளுக்கு மென்மையை ஊக்க வேண்டும் என்பதற்காக தாமரை பூவாகவும் அல்லிப்பூவாகவும் நெய்தல் பூவாகவும் தன்னுடைய ஒளிவட்டங்கள் நிறை பாவாடையாக இருக்கப்படுகின்றன என்ற அற்பமான கருத்து இங்கே நமக்கு சுவாமி காட்டுகிறார். 865வது பாசுரம் காமன் கணை உண்டாலே உன்னாலே கூறும் மலவனின் மாதர்கட்கி மாலே நீ தூரும் பாதுகையே பரமனினி பள்ளியறை சேர்க்கையிலே பாதுகையே பரமனினி பள்ளி அறி சேர்க்கையிலே நாதத்தால் மட்டுமல்ல மணி ஒளியும் மயக்கூட்டும் மணி ஒளியும் மயக்கூட்டும் ஓரத்தில பாதுகையே எங்கும் பழுந்திருக்கின்ற ரத்ன கிரகங்களை உடையதாய் இனிய நாதமுடையவனான நீ பகவானுடைய அந்தப்புறத்து திருமாளிகையிலே வாசம் செய்து தேவிமார்களுக்கு அடிக்கடி மன்மத பானங்கள் கூர்த்தியிட்டப்படுவதற்கு உதவுகிறாயோ என்று அதிசயோக்தியாக பேசுகிறார். மன்மதன் நம்மேல் போடுவதற்கான தன் அம்புகளை பாதுகையாகிற சாணைக்கல்லின் தீட்டுகின்றானோ அதனால்தான் இந்த சப்தம் உண்டாகிறதோ என்று பிராட்டிமார்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு 865வது பாசுரத்திலே மாமணியே வாமன் கண்ணை உன்னாலே கூறும் பலவனின் மாதர்களுக்கு மாலே மீதூறும் பாதுகையே பரமனினி பள்ளியறை சேர்க்கையிலே பாதுகையே பரமனினி பள்ளியறை சேர்க்கையிலே மணி ஒளியும் மயக்கூட்டும் ஒளியும் ஒளியும் இரண்டு அஸ்திரங்களை வைத்திருக்கிறாய் அதனாலே மன்மதனுக்கு உதவி செய்கிறாய் என்றெல்லாம் இங்கே பேசுகிறார்கள். 866வது பாசுரம் அடுத்தது. 866வது பாசுரத்திலே திருவடியும் பாதுகையும் இணையாக இருக்கிறது, ஒரே தன்மையாக சமானமாக இருக்கிறது. சாமித்தை பெற்றிருக்கிறது பாதுகை திருவடியோடு என்று சாமீபியம் சாலோக்கியம் சாயுஜ்யம் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா? அப்படி சாகுக்கியமாகவும் சாமீபியமாகவும் சாலோக்கியமாகவும் சாயுஜ்யமாகவும் பாதுகை என்பவர்களுடைய இணைந்து இருக்கிறது என்பதை பல இடங்களில் காட்டுகிறார், இங்கேயும் காட்டுகிறார். 866வது பாசுரம் சாத்திய தன்மையை பேசுகிறார். பாதத்தை அண்டியதால் பாதுகையே சமமான பாதத்தை அண்டியதால் பாதுகையே சமமான பரமனடி நகங்கள் என பழிச்சிடும் இன்முத்துக்கள் பத்மநாத கற்களவை செந்தாமரையடிகள்
தேகைகள் நடையழகு ஒத்திருக்கும் மேன்மையினால் பாதத்தை அண்டியதால் பாதுகையே சமமானாய். எம்பெருமானுடைய திருவடி மலர்கள், அந்த திருவடி மலர்களுக்கு காப்பாக இருக்கக்கூடிய திருவடி நிலை, பரமநடி நகங்கள் படிச்சிடுகின்றன முத்துக்களைப் போல, பாதுகையிலே முத்தொழில் விசேஷமாக இருப்பதை பல இடங்களில் அனுபவித்தோம். சிந்தாமரை அடிகளாக மைவண்ணனரும் குஞ்சு குலத்தின் தாழ மகரம் சேர்குழிப்பாடி வந்தியாடையை வண்ணவின் கிளையே துளையாய் கொண்டு இருவராய் வந்தார் என்றும் நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அத்தே அவ்வண்ணத்தல அவர்களை அறிந்தும் தோழி அவரை நாம் எவரென்று அஞ்சினோமே. செந்தாமரை அடிகள் செந்தாமரை கைகள் பத்மராக கற்கள் செந்தாமரை அடிகள் பரமலடி நகங்கள் முத்துக்கள் மற்றும் ரேகைகள் நடையழகு அனைத்திலும் பாதுகையும் எம்பெருமானுடைய திருவடி மலர்களும் இணையாக இருப்பதனாலே சாயுஜ்யமாஸ்திதவதீவ சமஸ்தவந்தியா. ஆகையினால இப்படி இந்த சாயுஜ்யத்தை அனுபவிக்கிறார். திருவடிக்கும் ஏகாந்தத்தில் பாதுகையை சேவித்து அதன் அனுகிரகத்தினாலே தாம் பெற வேண்டிய முக்தியாக பகவத் சாயுஜ்யத்தை கருத்தில் வைத்துக் கொண்டு இப்படி பேசுகிறார். எனவே எம்பெருமான் திருவடி நிலைகள் எப்படிப்பட்டவை என்பதை பற்றிய அருமையான கருத்தை நமக்கு சுவாமி காட்டுகிறார். 867வது பாசுரம். செஞ்சுடராம் பாதுகையே வீதி வலம் வருகின்றாய், மஞ்சனமே பெற்ற பின்னர் செஞ்சுடரை உமிழ்கின்றாய், எதிரியதே இல்லாத எயில் நகராம் அயோத்திக்கு இனி அவளே ஒளிர்மதிலை உண்டாக்கி கொண்டாயோ. பலவிதமான வண்ணமணிகளை பாதுகாதேவி அணிந்து அதன் மூலம் நம்மை மகிழ்வித்து வருகிறார். பத்மராக மணிகளாக செஞ்சுகராம் பாதுகையாக வீதிவலம் வரும் பொழுது பட்டாபிஷேகம் முடிந்த பிறகு அந்த செஞ்சுகரானது அதிக வீச்சிலே வெளிப்படுகிறது. ஏற்கனவே அயோத்திக்கு அங்கனிடும் மதில் குடை சுவர் அயோத்தி என்று நீண்ட மதில் சுவர்கள் உண்டு. ஆனால் இப்பொழுது இந்த செஞ்சுவரானது இன்னொரு ஒளிர்மதிலை உண்டாக்கி கொண்டதோ என்று அதிசயோக்தியாக சுவாமி நமக்கு காட்டுகிறார். எனவே ஏற்கனவே சுவர்களாலே பெருமை பெற்ற அயோத்தியானது இப்பொழுது செஞ்சுடராகிய ஒளிக்கற்றைகளாலே அமைக்கப்பட்ட மதில் சுவரையும் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை 867வதிலே பேசுகிறார். 868 மணி பாதுகையேனி மணியாசனம் அமர்ந்திட்டாய், மணி ஒளியின் செஞ்சுடரே மின்னலாவி ஒளிர்ந்ததுவே, அடியான் பரதனவன் அரசர்களை வென்றடைந்த அற்புதமாம் புகழொளியின் முகிக்கொடுந்துகள் அவையோ. இங்கே பாதுகையும் கொண்டாடுகிறார், பரதனையும் கொண்டாடுகிறார். பாதுகை மணி பாதுகை மணியாசனம் மணி ஒளி சுடர் செஞ்சுடர் அது விண்ணலாவி ஒளிர்கிறது. அந்த புகழ் எப்படி இருக்கிறது என்றால்
அரசர்களை எல்லாம் வென்றுவிட்ட சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பரதன், அவனுடைய புகழ் சுடரானது விண்முழுவதும் உயர்கொண்ட வீரனாக அவனை ஆக்குகிறது. எனவே புகழொளியின் முகிர்கொழுந்துகள் அவையோ, அற்புதமாம் புகழொளியின் முகிர்கொழுந்துகள் அவையோ, அடியான் பரதனவன் அரசர்களை வென்றடைந்த அற்புதமாம் புகழொளியின் முகிர்கொழுந்துகள் அவையோ. பாதுகைக்கு எப்படி ஒளி உண்டோ அதுபோல பரதனுடைய புகழும் ஒளி பெற்று விளங்குகிறது என்பதை 868வது பாசுரத்திலே காட்டுகிறார் சுவாமி. மணி பாதுகையே நீயே மாலவணி பதியும் மறை மாதர் தமக்கெல்லாம் மணியொழியாய் திகழ்கின்ற மாங்கலிய செலடுகளை மங்களநாதத்துடன் அளிக்கின்றாய் ஆரணங்கே அற்புதமாம் மணவரங்கம். ஆசனத்தை விட்டு எழுந்திருக்கும் நிலையிலே சஞ்சாரியை வர்ணிக்கிறார். சுத்திகள் பகவானை மணக்கும் பெண்களாக விளங்குகிறார்கள். சப்த உருவமான அந்த பெண்கள் பாதுகையை சந்திக்கும் போது அதனிடத்திலும் இருப்பதாக கொள்ளப்படுகின்றன. அவர்கள் மேல் ரத்ன ஒளிக்கற்றைகள் பரவுவது, அவர்கள் கழுத்திலே கட்டப்படக்கூடிய திருமாங்கல்ய சிலரை போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்குகிறது என்கிறார். பதியான பகவானே திருவாங்கல்யத்தை கட்ட வேண்டும் என்று விதி இருந்தாலும் அவன் ஸ்தானத்திலே அனுமதி பெற்று பாதுகையானது அந்த மங்கள சூத்திரத்தை சமர்ப்பிக்கிறது. அந்த நாதமானது திருமங்கலியம் கட்டும்போது செய்யக்கூடிய மந்திரோச்சாரணமாக விளங்குகிறது என்று இங்கே காட்டுகிறார். மணி பாதுகையே நீயே மாதவனே பதி என்னும் மறை மாதவ தமக்கெல்லாம் மணியொழியாய் திகழ்கின்ற மாங்கல்ய சரடுகளை மங்களநாதத்துடன் அளிக்கின்றார் யாரணங்கே அற்புதமாம் மனவரங்கம். 870வது பாசுரம். தேவர்கள் வந்து வணங்குகிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய வணங்கி அந்த பாதுகையை சிறக்கம்பம் செய்யக்கூடிய நிலையை இங்கே அற்புதமாக வர்ணிக்கிறார். ஒரு ஒளி இரண்டும் கொண்ட மொழியெடுத்துக்கள் போலே எழில் உருவம் இனிய ஒளி இணைந்து அடித்தளமே, எழில் உருவம் இனிய ஒளி இணைந்திட்ட அடித்தளமே, நன்மையடே செய்பவளே நாதனவன் கட்டளையாய் நான் முகன் உள்ளிட்ட தேவர்களும் உன்னடிக்கே, நன்மையதே செய்பவளே நாதனவன் கட்டளையாய் நான் முகன் உள்ளிட்ட தேவர்களும் உன்னடிக்கே. பகவான் ஒரு கட்டளையிட்டு அந்த கட்டளையை ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தால் சாசன உரிமை சாசனமாக எப்படி அதை தலையாலை வணங்கி ஏற்பார்களோ அப்படி பாதுகையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பாதுகை பகவானுடைய ஆக்ஞா பத்திரம் போல இருக்கிறது. அதிலே உருவம் இருக்கிறது, ஒளியும் இருக்கிறது. எயில் உருவம் இனிய ஒளி இணைந்து தழடித்தலமே, நன்மையதே செய்பவளே நாதனவன் கட்டளையாய் நான் அவன் உள்ளிட்ட தேவர்களும் இப்படியாக அந்த பிரச்சீரணக பத்துக்கு கலம்ப படலம் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மையே சக்கரவர்த்தி ரகுமாய மங்களம் சிறந்திடும் ஞான சிங்கம் சீர்மிகம் குணங்கள் கூட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லபசங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயா நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.
சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.